ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 10 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்க, பாக்ஸு, ஒயர் கூட இருக்குது. ஸோ அதோட ஒயர் தான் அது, நல்ல நீட் ஒரிஜினல் ஒயர், அது கூட வந்தது தான் அது, நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து பில்லு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 மாதம் வாங்கியிருக்காரு. ஸோ 2வது மாதம் அப்போ வந்து கணக்கு பண்ணா 4 மாதம் 3 மாதம் தான் ஆகுது அவர் யூஸ் பண்ண, 3 மாதம் தான் ஆகுது அந்த மொபைல் வாங்கி. ஸோ இப்போ வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் வந்து நம்ம 13000 தான் கொடுக்குறோம், 8GB 128. ஸோ இதே மொபைல் நான் ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் 13000 தான் போட்டேன். ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே 13000 தான் போட்டேன், அது ஒன்றும் சேல்ஸ் ஆகலை, அப்படியே இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. ஸோ விலை கேட்குறாங்க, கட்டுப்படி ஆகலை, அப்படியே விட்டேன். ஸோ ஆனால் இது வந்து சார்ஜரோடு இருக்கிறனால இது தைரியமாக விற்கலாம், அதே ரேட்டு தான், 13000 தரேன், வேணுன்றவங்க கேட்டு உடனே வாங்கிக்கங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைல் வந்து பக்கா 3 மாதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம், வேணுன்றவங்க உடனே கேட்டு வாங்கிக்கங்க. ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கிடைக்காது. ஸோ இதுவும் இருக்குது, அந்த ஒன்று ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு 13000ன்றது கம்மி ரேட் தான், அது எடுப்பா, அது எடு, அது இல்லை பாக்ஸில் இருக்கா, பீஸை போட்டு எடு, அந்த அந்த இருக்கு கருப்பு கலர் பாருங்க. ஸோ இது கருப்பு கலரு, இதுக்கு பாக்ஸ் சேம் பாக்ஸ் தான், பட் சார்ஜர் கிடையாது, இதுவும் அதே 13000 தான். இது வேணாலும் இதை எடுத்துக்கோங்க, இது கோல்டு கலரு, கிடைக்கவே கிடைக்காது இந்த கலர்லாம். ஸோ இதுவும் 13000 தான் உங்களுக்கு, இது வாங்கினா சார்ஜர் கிடைக்கிறது எல்லாமே இருக்குது இதில். ஸோ அது வாங்கினா வெறும் சார்ஜர் கிடையாது, வெறும் மொபைல் மட்டும்தான், பாக்ஸ் இருக்குது அவ்வளோதான். இது வந்து 3 மாதம் தான் இருக்குது, ஆதார் பூர்வமாக இருக்குது, பில் இருக்குது, சரிங்களா.